ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் அன்சர். இன்னைக்கு ரொம்ப அழகான ஒரு ரியலான லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த லவ் ஸ்டோரி ஃபுல்லா சொல்றதுக்கு முன்னாடி, அந்த லவ் ஸ்டோரி ஃபுல்லா பாக்குறதுக்காண்டி ஒரு ஆர்வத்தை தூண்டுவாங்க அப்படின்னு சொல்றாங்கல்ல. ஸோ அந்த ஆர்வம் என்ன அப்படின்னு சொல்லி ரியலா சொல்லிடுறேன், முன்னாடி சொல்லிடுறேன். ஏன்னா அவ்வளவு அழகா இருக்கும் இந்த ஆர்வம் தூண்டுறது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாநடியா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து பாத்தீங்கன்னா 1975 இந்தியால டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட் ஆஃப் டெல்லி டெல்லி ஆர்ட்ஸ் காலேஜ் அப்படிங்கிற ஒரு காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்ட்ஸ் படிச்சுட்டு இருக்காரு. ஓகேங்களா, வரைகிறது எப்படி வரைகிறது அப்படின்னு சொல்லி படிச்சுட்டு மகாநடியாட்ட ஒரு படம் வரையணும் அப்படின்னு கேக்குறாரு. இந்த படம் வரைஞ்சு கொடுக்குறாங்க மகாநடியாவும். ஒரு வாட்டி நல்லா வரையல, ரெண்டாவது வாட்டி நல்லா வரையல, மூணாவது வாட்டி நல்லா வரைஞ்சு கொடுத்ததுக்கு அப்புறம், நீ இப்போ நீ எங்க இருந்தாலும் நான் உன தேடி வருவேன், இவ்வளவு அழகான ஒரு பொண்ணை நான் பார்த்தது கிடையாது, நீ எங்க இருந்தாலும் நான் உன தேடி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா அவர்கிட்ட இருந்த எல்லா பொருட்களையும் வித்து ஒரு சைக்கிள் வாங்குறாரு. அந்த சைக்கிள்ல டெல்லியில இருந்து ஸ்பீடன் வரையும் சைக்கிள்லயே போய், அதாவது பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், ஈராக் அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளையும் கடந்து சைக்கிள்லயே ஸ்பீடன் வரையும் போய் அந்த பொண்ணை பார்த்து அவங்களை கல்யாணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ரெண்டு குழந்தை பிறந்து இன்னைக்கு வரையும் ரெண்டு பேரும் உயிரோட தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இந்தியாவில் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி. இங்க இருக்கிற அமெரிக்கா அப்படின்னு சொல்லி நான் மூவில எல்லாம் பார்த்துருப்போம் ஓகேங்களா, பட் அதுவே ரியலா சைக்கிள்லயே இங்க இருக்கிற ஸ்பீடன் அப்படிங்கிற மாதிரி போன ஒரு லவ் ஸ்டோரி தான் பார்க்க போறோம். இந்த லவ் ஸ்டோரி ஃபுல்லா நான் பார்க்கும்போது, கேட்கும்போது, நிறைய எழுதும் போது ஓகேங்களா, இந்த கண்டென்ட் எழுதும் போதும் நான் ஒவ்வொரு டைமும் சிரிச்சுக்கிட்டே தான் எழுதுனேன். ஏன்னா அவங்க பண்ண ஒவ்வொரு மூமெண்ட்டும் ரொம்ப அழகா லவபுல்லா இருந்தது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்டோரி எந்த டைம்ல நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1975 இந்தியால டெல்லியில நடக்குது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து இந்த மகாநடியா அப்படிங்கிற பையனை பத்தி பார்க்கணும் அப்படின்னா, இவர் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால பிறக்கிறாரு. ஒடிசால பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மையான ஒரு ஃபேமிலியில பிறக்கிறார். அதையும் தாண்டி ஒடிசா அப்படிங்கிற போது இந்த நார்த் இந்தியாவில் ஃபுல்லாக வந்து பாத்தீங்கன்னா காஸ்ட் அப்படிங்கிறது பயங்கரமா பார்ப்பாங்க. தமிழ்நாட்டை பாக்குறதோட பயங்கரமா பார்ப்பாங்க. தமிழ்நாட்டிலே எவ்வளவு பாக்குறாங்களே அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டோட ஒரு 5 மடங்கு 10 மடங்கு அதிகமா நார்த் இந்தியாவில பார்ப்பாங்க ஓகேங்களா. சோ இந்த ஒடிசால வந்து பாத்தீங்கன்னா மகாநடி அப்படிங்கிறவங்க ஒரு லோ காஸ்ட்ல அந்த மாதிரி சொல்லப்படுற ஒரு இதுல வந்து பிறக்கிறாங்க ஓகேங்களா. பிறக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஃபேமிலியோட அடுத்த லெவலுக்கு அந்த ஹை காஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்களா, அவங்க போகவே விட மாட்டாங்க ஓகேங்களா. சோ நீங்க தான் இருக்கணும், இப்படிதான் வேலை பார்க்கணும் அப்படின்னு, நீ இவ்வளவு சம்பாதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அடக்கத்திலே வச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு லெவலுக்கு மேல மகாநடியாக தெரிஞ்சிச்சு, இந்த மாதிரி நம்ம அப்பாவும் முயற்சி பண்றாங்க, நம்ம அம்மாவும் முயற்சி பண்றாங்க அடுத்த லெவலுக்கு கொண்டு போனோம் நம்ம ஃபேமிலி, அதையும் தாண்டி நம்ம சிப்லிங்ஸும் முயற்சி பண்றாங்க, பட் வந்து யாரும் முன்னேற விட மாட்டாங்க. அதனால வந்து நம்ம ஒடிசால இருந்து டெல்லிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஏன் டெல்லிக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்றாங்கன்னா, மகாநடியாக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கு, எல்லாத்துக்குமே ஒரு டேலண்ட் இருக்கும் ஓகேங்களா. அந்த மாதிரி மகாநடியாக்கு ஒரு என்ன டேலண்ட் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்தே பயங்கரமா வரைவாரு ஓகேங்களா. அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே சின்ன மண்ணில் வரைகிறதா இருக்கட்டும், இல்லை வந்து இந்த கறி கட்டையில செவத்துல வரைகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வரைஞ்சிக்கிட்டே இருக்காரு. அவருக்கு 10, 15, 12 அந்த ரேஞ்சில் இருக்க போதே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்கள அப்படியே தத்துருவமா வரைகிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேலண்ட் வளர்ந்துருக்கு. அதையும் தாண்டி ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் டெல்லி ஓகேங்களா, வரைகிறதுக்குன்னு டெல்லியில கவர்மெண்ட் காலேஜ் அப்போ ஒன்றுதான் இருக்கு 1975. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில போய் அந்த ஆர்ட்ஸ் காலேஜ்லயும் படிக்கலாம், அதையும் தாண்டி அங்கே ஏதாவது வேலை இருந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டெல்லியை சூஸ் பண்ணி போறாரு ஓகேங்களா. டெல்லியை சூஸ் பண்ணி வந்ததுக்கு அப்புறம் ஆர்ட்ஸ் காலேஜ் ஆஃப் டெல்லியில வந்து பாத்தீங்கன்னா அட்மிஷன் போட்டு அங்க படிக்கவும் செய்யறாரு. வருமானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா வரவங்க போறவங்க எல்லாத்தையும், டூரிஸ்ட் எல்லாத்தையும் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே தத்ரூபமா வரைஞ்சு கொடுப்பாரு. அந்த வரைகிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 10 ரூபாயிலிருந்து 15 ரூபாய் 20 ரூபாய் அந்த ரேஞ்சுக்குள்ள மணி அப்படிங்கறத கலெக்ட் பண்ணி அவரோட காலேஜையும் பாத்துக்கணும், அதையும் தனியாக அவங்க வீட்டுக்கு பணம் அனுப்புற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்காரு ஓகேங்களா. சோ இப்படி போயிட்டே இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க ஸ்பீடன்ல இருந்து சார்லட் அப்படிங்கிற ஒருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 7 பேர்த்தோட 22 நாள் நம்ம வந்து இந்தியால வந்து டூர் பண்ணணும், அதாவது டிராவல் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்குல வந்து இந்தியாக்கு வராங்க சார்லட்டும் சார்லட் ஃப்ரெண்ட்ஸும். சோ இப்படி வரும்போது வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில தான் வந்து பாத்தீங்கன்னா ரூம் அப்படிங்கிற இருக்காங்க. டெல்லியில நம்ம ரூம் எடுப்போம், எங்க வேணாலும் சுத்தலாம், இந்தியால எந்த இடத்துக்கு வேணாலும் போலாம், பார்த்துட்டு வந்து திரும்பி டெல்லியிலேயே வந்து நம்ம ஆஜராகணும் அப்படிங்கிற ஒரு பிளான்ல வராங்க. டெல்லியில ரூம் எடுக்கிறாங்க. இப்படி எடுக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மகாநடியா அப்படிங்கிற ஒரு பர்சன் வந்து சூப்பரா வரைகிறாரு அப்படிங்கிற மாதிரி, அவர் ரோட்ல அப்படி சார்லட் போயிட்டு இருக்கும்போது இவர் பார்ப்பா சூப்பரா வரைகிறாரு அப்படிங்கிற மாதிரி மகாநடியா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டதும் அவர் யாருப்பா செம்மையா வரைகிறாராமே அப்படின்னு சொல்லி பார்க்க போறாங்க. பார்க்க போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அங்க அவங்கள்ட்ட வரைகிறவங்கிறக்கூடும் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டிப்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக கொடுத்துட்டு போகிறாங்க. 10 ரூபாய் கொடுக்குற வேண்டிய இடத்துல 12 ரூபாய் 13 ரூபா அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இது உடனே பார்த்ததும் மகாநடியாட்ட நம்மளும் வரைஞ்சிக்கணும், அதாவது சார்லட்டையும் வரையணும் அப்படின்னு சொல்லி சார்லட்டுக்கு ஆசை வந்தது ஓகேங்களா. அப்படி ஆசை வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா டெல்லியில் இந்த மாதிரி ரோட் சைட்லலாம் வரையக்கூடாது அப்படின்னு சொல்லி மகாநடியா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடறாங்க ஓகேங்களா. ஸோ போலீஸ் பிடிச்சிட்டு போனதும் சரி ஒன்றொரு நாள் வரைஞ்சிக்கலாமே வரீங்க வந்தாரா அப்படின்னு சொல்லி சார்லட் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட அந்த சுற்றி பார்க்குற வேலை இருக்குல்ல, ஸோ அதை பார்க்கறதுக்கு திரும்பி போயிடறாங்க.
பாத்துக்கலாம். சோ அப்படி போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து மகாநடியா அங்க இருக்காங்களா நடியா அங்க இருக்காங்களா அப்படின்னு சொல்லி சார்லட் பாக்க வரும்போது அங்க வரைஞ்சுக்கிட்டு தான் இருக்காரு. வரைஞ்சுட்டு இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சார்லட் வந்து மகாநடியாட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி என்ன வரைஞ்சு தரீங்களா, நீங்க சூப்பரா வரைவீங்க அப்படின்னு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நடியாவும் வந்து பாத்தீங்கன்னா ஓகே நான் வரைஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி கீழே பேப்பர் ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. ஓகேங்களா, அந்த பென்சில் எடுத்து வைக்கிற அந்த மாதிரி ஒர்க் எல்லாம் பண்ணிட்டு அப்படி மூஞ்சியை பார்க்கும்போது சார்லட்டை பார்த்ததும் மகாநடியாக்கு ஒரு பாண்ட் ஒரு ஃபீல் வருது. ஓகேங்களா, அந்த ஃபர்ஸ்ட் சைட் லவ் அப்படின்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த மாதிரி ஃபீல் வருது. ஓகேங்களா, ஃபீல் வந்ததும் அவருக்கு வேர்க்க ஆரம்பிச்சிடுது, படப்படப்பாக ஆரம்பிச்சிட்டு கையெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிடுது. ஸோ அப்படி நடுங்க ஆரம்பிச்சது என்ன, ஒரு அழகான பொண்ணு, அவர் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அழகு இருக்கும். ஓகேங்களா, அந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததும் நடியாக்கு மகாநடியாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் ஆயிரும், ஃபீல் ஆனதும் ரொம்ப படப்படப்பாயிரு. சரி நான் வரைஞ்சி தரேன் நீங்க உட்காருங்க இங்கே அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிட்ஸ்லேருந்து 20 நிமிட்ஸில் வரைஞ்சு முடித்துருவாரு. அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நிமிட்ஸ்லேருந்து 40 நிமிட்ஸ் வரையும் சார்லட் வரைய டைம் எடுத்துக்கிட்டாராம். வரைஞ்சு வந்து பாத்தீங்கன்னா சார்லட்டை கொடுக்கும்போது சார்லட்டுக்கு ரொம்ப மன கஷ்டமாயிடுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படம் அப்படிங்கிறது ஒழுங்கா வரல. ஏன் அப்படி அது ஒழுங்கா வரலன்னா மகாநடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நர்வஸ்ல இருந்தாரு, அவர் கையில நடுங்கிச்சாருனால வந்து பாத்தீங்கன்னா அந்த நர்வஸ்லேயே அந்த ஃபோட்டோவை ஒழுங்காக வரைய முடியல. ஓகேங்களா, வரைய முடியாதனால வந்து பார்த்தீங்கன்னா சார்லட் ரொம்ப மன உடச்சல் ஆகிட்டு என்னப்பா நான் உன்னை நம்பி வந்தால் எப்படி வரைஞ்சு கூட தெரியப்பா அப்படிங்கிற மாதிரி சார்லட்டை வந்து மகாநடியாவை பற்றி கேட்டதும் மகாநடியாக்கு வந்து அவருக்கும் மன கஷ்டமாயிடுது. நீங்கள் வந்து கரெக்டாக ஒரு வாரம் கழிச்சு வாங்க நான் உங்களுக்கு சூப்பராக வரைஞ்சி தரேன் அப்படிங்கிற மாதிரி மகாநடியா வந்து சார்லட்டை சொல்கிறாங்க. சார்லட் உடனே வந்து பார்த்தீங்கன்னா போயிடறாங்க. அந்த ஃபோட்டோக்கான காசு ஒரு 5 ரூபாயை கொடுத்துட்டு மகாநடியா வந்து சார்லட்டுக்கு பாய் சொல்லிட்டு சார்லட் போயிடறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாநடியா வந்து என்ன நினைச்சாங்கன்னா சரி சார்லட் திரும்பி வரமாட்டாங்க, இப்படி ஒரு அழகான பொண்ணை நாங்க மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிருக்காரு. ஒரு வாரமா ஃபீல் பண்ணிருக்காரு. ஒரு வாரம் ஃபீல் பண்ணாலும் ஒருவேளை வந்துட்டா என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம அடுத்த வாட்டி ஒழுங்கா வரணும் அப்படின்னு சொல்லி அந்த பிராக்டிஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த நர்வஸ்னஸ் குறைக்கிறதா இருக்கட்டும், அடுத்த வாட்டி பார்த்து அவங்க நர்வஸ் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து கண்ணாடி முன்னாடி எல்லாம் நிறைய பிராக்டிஸ் பண்ணுவோம்ல, லவ் சொல்றதுக்கு முன்னாடியா இருக்கட்டும், ஒரு அழகான பொண்ணு பார்க்கறது போறதுக்கு முன்னாடியா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இவரும் பிராக்டிஸ் பண்ணாரு. ஒரு வாரம் கழிச்சு வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு 80% நம்புற மகாநடியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் கழிச்சு சார்லட் வந்து என்ன வரைஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி திரும்பி வந்து நிக்கிறாங்க. நின்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஓகேங்களா சார்லட் ரெண்டாவது வாட்டி வந்தாங்க, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு எந்த வேலையும் வேணாம், யார் வந்து வந்தாலும் வேணாம், இன்னைக்கு நீ பொழப்பே போனாலும் போதும், எனக்கு எந்த ஒரு மணியும் வேணாம், இன்னைக்கு வந்து நான் சார்லட் அழகா வரைஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 மணி நேரமா சார்லட் ஒரே இடத்துல உட்கார வச்சு வரைஞ்சுக்கிட்டே இருக்காரு. வரைஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆட்டோ எடுத்துட்டு போய் சார்லட்ட மகாநடி கொடுக்கும்போது சார்லட்டோட ஃபேஸ்ல திரும்பி ஒரு மனக்கஷ்டத்தோட தான் பாக்குறாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா போன ஆர்ட்டோட இந்த ஆர்ட் ஓரளவு ஓகேவா தான் இருக்கு, பட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி சார்லட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆர்ட்டுக்கான ஒரு 15 ரூபாய் கொடுத்துட்டு போயிடறாங்க. ஓகேங்களா, கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் மகாநடியாக்கு ரொம்ப மன கஷ்டமாயிருது. ஏன்னா நம்மளோட ஆர்ட் எல்லாருமே ஓகே சொல்றாங்க, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே, மகாநடியாவோட ஆர்ட் வந்து இந்த சார்லட்டுக்கு மட்டும் பிடிக்கலையே அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மகாநடியாக்கு ரொம்ப கஷ்டமாயிருது. மகாநடியா அதுக்கப்புறம் யோசிக்கிறார் ஏன் நம்மளோட ஆர்ட் வந்து சார்லட்டுக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அப்படி போனதுக்கு அப்புறம் அவர் ஆர்ட்ஸ் ஆஃப் டெல்லி காலேஜ்ல படிக்கிறாரு, அந்த காலேஜ்ல இருக்க புக்ஸ் எல்லாம் எடுத்து படிக்கிறார். அந்த மாதிரிலாம் படிக்கும் போது அவருக்கு தெரியுது இந்த மாதிரி பென்சில் அப்படிங்கிறது வரையிறதுக்கு ரொம்ப முக்கியம், காஸ்ட்லியான பென்சில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி, அதாவது நம்ம ஒரு ஆர்ட் வரையணும்னா அந்த ஆர்ட்டுக்கு நம்ம கண்ணில் இருக்க கருவிலி வரைகிறதுக்கு இந்த B1 B2 அப்படிங்கிற மாதிரி ஒரு பென்சில்ஸ் இருக்கும், நம்மளோட ஹேர் வரைகிறதுக்கு H1 H2 அப்படிங்கிற மாதிரி ஒரு பென்சில்ஸ் இருக்கும், நம்ம லிப்ஸ் வரைகிறதுக்கு அதுக்கு ஒரு டைப் ஆஃப் பென்சில்ஸ் இருக்கும். அந்த பென்சில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பென்சிலே 45,000 ரூபாய் ஒரு பென்சிலே வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரேட்டில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி ஒரு 5,000 ரூபாய் 3,000 ரூபாய் 2,000 ரூபாய் அந்த ரேஞ்சிலையும் பென்சில்ஸ் இருக்கும். ஓகேங்களா, இந்த பென்சில்ஸ் பற்றிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆர்ட் வரைகிறவங்களுக்கு இல்லாட்டி ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அந்த மாதிரி பென்சில்ஸ் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவரோட சேவிங்ஸ் எல்லாத்தையுமே இந்த பென்சில்ஸ் வாங்குறதுக்காண்டி வந்து பாத்தீங்கன்னா மகாநடியா வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்றாரு. ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சார்லட் அழகா வரைஞ்சு கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி சார்லட்டை தேடுறாரு. தேடினதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாநடியா எப்பயும் இந்த ஒரு இடத்துல இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு வாட்டி மீட் பண்ணிருக்காங்க. அந்த டைம்ல வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது நான் எப்பயும் இந்த டைம்ல தான் டெல்லியில இந்த டைம்ல அதிகமா இருப்பா அப்படிங்கிற மாதிரி இந்த ரூம் கிட்ட தான் நான் ரூம் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு போய் சார்லட்டை வந்து மகாநடியா தேடும் போது சார்லட்டை பாத்துறாங்க. ஓகேங்களா, சார்லட்டை பார்த்ததும் சார்லட்டை போய் மகாநடியா சொல்றாங்க இந்த மாதிரி நீங்க லாஸ்டா ஒரு வாட்டி எங்கிட்ட வாங்க, நான் உங்களை சூப்பரா வரைஞ்சு தரேன், இந்த வரைஞ்சது மட்டும் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நான் இனிமேல் வரையவே மாட்டேன், இந்த தொழிலையே விட்டுறேன், நான் ஆர்ட்ஸ் ஆஃப் டெல்லி காலேஜில் படிக்கிறேன்ல, ஸோ அந்த காலேஜில் இருந்து நான் ரிசைன் பண்ணிட்டு நான் வேற ஒரு தொழிலுக்கு போயிடறேன் அப்படிங்கிற மாதிரி மகாநடியாட்ட சொல்றாங்க. உடனே அவங்க சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்க, ஓ அவ்வளோ கான்ஃபிடன்ஸா வா வரைஞ்சு கட்டு அப்படின்னு சொன்னதும் வந்து வரைகிறாங்க. ஒரு 5 மணி நேரமா மகாநடியா வந்து பார்த்தீங்கன்னா சார்லட்டை வரைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. 5 மணி நேரம் கழிச்சு அந்த போட்டோவை சார்லட்டை காட்டும்போது சார்லட்டோட ஃபேஸ்ல அவ்வளோ ஒரு சந்தோஷமே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு தத்ரூபமா ஒரு ஆர்ட்டை பயங்கரமா வரைஞ்சிருக்காரு மகாநடியா. ஓகேங்களா, இதை பார்த்ததும் வந்து பாத்தீங்கன்னா மகாநடியாவோட ஆர்ட் வந்து சார்லட்டுக்கு ரொம்ப பிடிச்சிருது. பிடிச்சதுக்கு அப்புறம் அன்னைக்கு 50 ரூபாய் அப்படிங்கிறது அந்த ஆர்ட்டுக்கு வந்து சார்லட் வந்து மகாநடியா கொடுக்குறாங்க. 50 ரூபாய் அப்படிங்கிறது சார்லட் ஒரு 3-4 நாள் வேலை பார்த்தா வர அமௌண்ட் தான் வந்து அந்த 50 ரூபாங்கிறது 1975 அந்த 50 ரூபாய் அப்படிங்கிறது அதிகமாக வாங்கிக்கலாம். ஸோ அப்படி வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா
சார்லட்டும் மகாநடியா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ் ஆரம்பிச்சிட்டாங்க. க்ளோஸ் மீன்ஸ் அடிக்கடி பேசுறது, அடிக்கடி பாக்குறது அப்படிங்கிற மாதிரி ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாள் வந்து சார்லட் வந்து மகாநடியிட சொல்றாங்க, இவ்வளவு நாள் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஒன்னா தான் சுத்திட்டு இருக்கோம், ஒன்னா தான் இந்தியாவை சுத்தி பாத்துட்டு இருந்தோம், இனிமேல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அவங்கவுங்க பிடிச்ச இடத்துக்கு லாஸ்ட் நாங்க 1.5 வாரம் இங்க இருப்போம், இந்தியாவில இருப்போம், அதுக்கடுத்து நாங்க ஸ்பீட் அண்ட் போயிருவோம், இந்த 1.5 வாரத்துல அவங்கவுங்க பிடிச்ச இடத்துக்கு அவங்கவுங்க ஸ்பிட் பண்ணி போய் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சார்லட் வந்து மகாநடியிட்ட சொல்றாங்க. சொன்னதும் சார்லட் என்ன கேக்குறாங்கன்னா, நான் எந்த ஊருக்கு போனா நல்லா இருக்கும் நீ நினைக்கிற, ஏதாவது பிளேஸ் ஸ்டேட்டஸ் பண்ண அப்படின்னு கேட்கும்போது, நீங்க ஏன் எங்க ஊருக்கு வரக்கூடாது, ஒடிசாவுக்கு வரக்கூடாது அப்படின்னு கேட்கறாங்க. ஒடிசால என்ன இருக்கு நான் பாக்குற அளவுக்கு அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஒடிசால நிறைய ஆர்ட் அண்ட் அந்த பழங்காலத்து கோயில்லாம் இருக்கு, ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒடிசாவுக்கு சார்லஸும் மகாநடியாவும் போறாங்க. ஓகேங்களா, போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒடிசால நிறைய இடங்களுக்கு சார்லஸ் வந்து மகாநடியா சுத்தி காட்டுறாரு. சுத்தி காட்டும் போதே வந்து பாத்தீங்கன்னா சார்லட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகாநடியாவை பிடிச்சிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மகாநடியா வந்து சார்லட்ட பழகிறதா இருக்கட்டும், ஒரு பொண்ணுகிட்ட தள்ளி நின்று பேசுறதா இருக்கட்டும், அந்த டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது மெயின்டைன் பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு தேவதை மாதிரி ஒரு ட்ரீட் பண்றதா இருக்கட்டும், என்ன நினைச்சாலும் சார்லட்டுக்கு மகாநடி செஞ்சு கொடுக்கறதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதை பார்த்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருது சார்லட்டுக்கு. ஓகேங்களா, மகாநடியாவை. சோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா மகாநடியோட ஊருக்கு ஒடிசால அவங்க கிராமத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சார்லட்ட மகாநடியா கூட்டு போறாங்க. கூட்டு போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க ஃபேமிலி எல்லாத்தையும் மீட் பண்றாங்க. மீட் பண்ணும்போது மகாநடியோட கிராமத்துக்கு ஆச்சரியமே அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வெளிநாட்டு பொண்ணு, ஒரு வெள்ளக்கார பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா மகாநடியோட வீட்டுக்கு வந்திருக்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஆச்சரியமா இருக்கு. சோ ஆச்சரியமா இருந்ததும் சரி அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டுல அன்னைக்கு ஃபுல்லா தங்கிட்டு அடுத்த நாள் வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு வந்துடுறாங்க மகாநடியாவும் சார்லட்டும். உடனே வந்து சார்லட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட ஊருக்கு ஸ்பீடனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபிளைட் ஏறி போயிடறாங்க. போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மகாநடியா சார்லட்டை பார்த்துட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார்லட், சோ உன்னை நான் என்னைக்கா இருந்தாலும் தேடி வருவேன், நீ எனக்காக கண்டிப்பா வெயிட் பண்ணு, அது எவ்வளவு தூரமா இருந்தாலும் அது எவ்வளவு காஸ்ட்லியா இருந்தாலும் அவனை தேடி வருவான் அப்படின்னு சொல்லிட்டு மகாநடியா வந்து சார்லட்டை ஃபிளைட் ஏத்தி விடுறாங்க. ஃபிளைட் ஏறிட்டு சார்லட்டும் இவெல்லாம் எங்க வர போறா அப்படின்னு நினைச்சிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ அவங்களும் ஸ்பீட் அனுப்பி போயிடறாங்க. போனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மகாநடியா அவங்களோட ஆர்ட் ஒர்க் அவுட் கொடுக்கும் அவங்க பொருட்கள் எல்லாத்தையுமே வித்து ஒரு சைக்கிள் வாங்குறாரு. சைக்கிள் வாங்கினதுக்கு அப்புறம் இந்த சைக்கிள்ல நம்ம ஸ்பீடன் போறோம் அப்படின்னு முடிவு பண்றாரு. இந்தியால இருந்து ஸ்பீடன் சைக்கிள்லயே போறாருங்க. சைக்கிள்லயே ஒரு மனுஷன் ஸ்பீடன் வரையும் போயிருக்காரு, யூரோப் கண்ட்ரி வரையும் போயிருக்காரு. சோ சைக்கிள்ல போகும்போது இங்க டெல்லியில இருந்து கிளம்பி இது பாகிஸ்தான் போயிட்டு பாகிஸ்தான் இருந்து ஆப்கானிஸ்தான் போய் ஆப்கானிஸ்தான் இருந்து ஈரான் போய் ஈரான்ல இருந்து ஸ்பீடன் போயிருக்கா. ஓகேங்களா, சோ இப்படி போகும்போது வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு சாப்பிடறதுக்காக இருக்கட்டும், இல்ல அவருக்கு ஏதாவது ப்ராப்ளம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சுன்னா அது செலவுக்கெல்லாம் என்னப்பா பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு எல்லாத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும்போது அவர் பசிக்குதுன்னா யாராவது பிடிச்சி வரைஞ்சு கொடுத்து அதுக்கேத்த அமௌண்ட்டை வாங்கி அதுல சாப்பிடுவாரா, அதையும் தாண்டி ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா அதுக்கும் வரைஞ்சு கொடுத்துதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த அமௌண்ட்டை வாங்கி அவரோட அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்காரு. ஓகேங்களா, அப்படியே போயிட்டே இருக்கும்போது ஆப்கானிஸ்தான்ல அவரோட மக்கள் எல்லாருமே ஆப்கானிஸ்தான் அப்படிங்கிறது இப்ப இருக்கிற மாதிரி ஒரு நாள்லாம் கிடையாது, 1975 ஒரு காலியான ஒரு இடமா அதை இருந்துச்சு. அங்க இருக்க மக்கள் தான் எனக்கு ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்க. அங்க இருக்க மக்கள் வந்து எனக்கு சாப்பாடு கொடுக்கறதா இருக்கட்டும், இல்லையா லவ் ஸ்டோரி கேட்கும்போது அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணதா இருக்கட்டும், அதெல்லாம் வந்து நிறைய ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா நாடுகள்ல நிறைய மக்களை பார்த்து ஒரு வழியா ஸ்பீடனுக்கு போனதுக்கு அப்புறம் ஸ்பீடன்ல வந்து பாத்தீங்கன்னா கோரஸ் அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா சார்லட் அப்படிங்கிறவங்க இருக்காங்க. கோரஸ்ல போய் சார்லட்டை பார்த்ததும் சார்லட்டுக்கு நம்ம முன்னாடி நிக்கிறது கனவா இல்ல நினைவா அப்படின்னு தெரியாத ஒரு பட்சத்துல நின்று மகாநதி அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதும் ரெண்டு பேரும் ஓடி போய் கட்டி பிடிச்சு ரெண்டு பேரும் எனக்காக வந்தியா அப்படின்னு சொல்லி பேசி அவங்க லவ் மூமெண்ட் ஷேர் பண்ணிக்கிறாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா சார்லட் அவங்க அப்பா அம்மாட்ட போயிட்டு மகாநடியாவுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சதும் இவன் வந்து படிக்கல, அதுவும் இல்லாம இந்தியன்ஸ் அப்படி அப்படின்னு சொல்லி நிறைய ரீசன் சொன்னாலும் போற போக்குல வந்து பாத்தீங்கன்னா சார்லட்டோட அப்பா அம்மா வந்து மகாநடியா ஒத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிட்டு மகாநடியாவும் சார்லட்டும் ஸ்பீடன்லயே வந்து பாத்தீங்கன்னா செட்டில் ஆயிடுறாங்க. அதையும் தாண்டி ஸ்பீடன்ல வந்து பாத்தீங்கன்னா மகாநடியா அண்ட் சார்லட் கப்புள்ஸ் அப்படிங்கிறவங்க ரொம்ப பிரபலம் ஆகுறாங்க. ஏன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் இந்தியால இருந்து சைக்கிள் அங்க வரைய வந்து அப்படிங்கிற ஒரு பட்சமா இருந்தாலும் சார்லட்டோட ஃபேமிலி அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ரிச்சான ஒரு ஃபேமிலி. ஓகேங்களா, அவங்கள்ட்ட இல்லாத சொத்தே இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபேமிலியில தான் வந்து சார்லட் இருக்காங்க. சோ அதனால அவங்களோட பெயர் புகழ் அப்படிங்கிறது அதிகமா பறக்குது. அதுக்கப்புறம் சார்லட்டும் மகாநடியாவும் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியா வந்து அவங்க லவ் ஸ்டோரி சொல்லும்போது இந்தியாலும் நிறைய இடங்கள்ல நார்த் இந்தியாஸ்ல ஓரா வைரல் ஆகாங்க, சவுத் இந்தியாஸ்ல அவ்வளவா கிடையாது. இந்த வீடியோ பார்த்துட்டு வேணா வைரல் ஆக சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா, சோ அந்த மாதிரி அவங்க லைஃப் போயிட்டே இருக்கு. இப்போ வரையும் அவங்க உயிரோட சந்தோஷமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரெண்டு குழந்தைகள் இருக்கு. சோ மகாநடியா சார்லட் லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லி கூகுள்ல போட்டு பார்த்தா கூட அவங்களோட அந்த ஸ்டோரி எல்லாமே வரும். ரொம்ப அழகான ஒரு ஸ்டோரி. ஒருத்தவர் டெல்லியில இருந்து அங்க வரையும் ஸ்பீடன் வரையும் வந்து பாத்தீங்கன்னா சைக்கிளே போய் அவர் லவ் ப்ரூவ் பண்ணிருக்காரு. சோ லவ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா லாங் டிஸ்டன்ஸ் இருந்தாலும் நம்ம எப்படி ப்ரூவ் பண்றோம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா, லவ்ல ப்ரூவ் இல்ல அப்படிங்கறத தாண்டி வந்து பாத்தீங்கன்னா லவ்க்காண்டி நம்ம எவ்வளவு ஒரு எஃபர்ட் போடுறோம் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அந்த எஃபர்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா லவ்வை வெளிக்காட்டும். ஓகேங்களா, வேற எதுவும் வெளிக்காட்டாது அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அந்த எஃபர்ட்டை நீங்க உண்மையா உங்க மனசுக்கு பிடிச்சு போட்டீங்கன்னா உங்க லவ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். மகாநடியா அண்ட் சார்லட் லவ் ஸ்டோரி மாதிரி
ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த லவ் ஸ்டோரி, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த லவ் ஸ்டோரி. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்க்குறது இதோட சார் சார்பை லவ் யா.